வணக்கம். ஐ பக்தி பசி அன்பர்களை குரல் சந்தையின் மூலமாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போது வான் சிறப்பு அதிகாரத்தின், அதாவது மழையின் பெருமையை கூறுகின்ற அதிகாரத்தில், அதாவது கடவுளின் கருணை உருவமாக காட்டப்படுகின்ற மழையின் சிறப்பை பற்றி கூறுகின்ற அதிகாரத்தின் மையப்பகுதியில், நடுப்பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த குரலில் திருவள்ளுவர் என்ன சொல்லப் போகிறார், திருவள்ளுவரின் கருத்து என்னவாக இருக்கும் என்றால், அவர் மழையின் ஆற்றலை பற்றி பேசப்போகின்றார். மழை எவ்வாறு நமக்கு பயன் விளைவிக்கும், எவ்வாறு அதை நாம் சார்ந்து இருக்கின்றோம் என்பதனை பற்றி கூற இருக்கின்றார் திருவள்ளுவர். இப்போது அந்த குரலை பார்ப்போமா? கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்றார். எல்லாம் மழை, கெடுப்பதும் மழைதான், கொடுப்பதும் மழைதான். இவ்வாறு இரண்டு செயல்களையும் செய்வது மழை என்றார். கெடுப்பது என்றால் என்ன? கெடுப்பது என்றால் மழை பெய்யாது கெடுக்கலாம், அல்லது மழை அதிகமாக, தேவைக்கும் அதிகமாக பொழிந்து கெடுக்கலாம். ஆனால் இங்கு திருவள்ளுவர் குறிப்பிடுவது மழை பெய்யாது, அதாவது நிலம் வறண்டு போய் இருப்பதை பற்றித்தான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் கெடுப்பது அதிகமாக எப்போது நிகழும் என்றால், பெய்யாது இருக்கும்போது கெடுத்தல் அதிகமாக நிகழும். பாண்டிய நாட்டில் ஒரு சமயம் 12 ஆண்டுகள் மழை பெய்யாது இருந்தது என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது. இந்த 12 ஆண்டுகள் ஒரு நாட்டில் மழை பெய்யவில்லை என்றால் அங்கிருக்கின்ற உயிர்களெல்லாம் என்ன ஆகும்? வாடிப்போகும், வேறிடம் நோக்கி போக வேண்டிய தேவை ஏற்படும், அந்த இடத்திலேயே இருக்க இயலாது. இவ்வாறு கெடுப்பதும் மழை, அதை கெடுப்பதும் என்றார் திருவள்ளுவர். அதாவது அதிகமாக கெடுக்க வல்லது மழை. எப்படி கெடுக்க வல்லது? பெய்யாது கெடுக்க வல்லது. கெட்டார்க்கு சார்வாய் என்றார். அடுத்ததாக கெட்டார் யார்? மனிதர்கள். உயர்தினையில் சொல்லியிருக்கின்றார், எனவே மனிதர்களை குறிப்பிடுகின்றார். மனிதர்களுக்கே அதிகமான பாதிப்பு, அதனால் கெட்டார் என்றார். கெட்டவர்களுக்கு சார்பாக அந்த மழை நின்று மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்றார். மற்று என்ற சொல் இங்கே ஒரு வினையை மாற்றுவதற்காக, ஒரு செயலை மாற்றி சொல்வதற்காக, தலைகீழாக சொல்லுவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு சொல். இதை குறளில் ஆங்காங்கும் பார்க்கலாம். மற்று என்றால் இப்போது முதலில் கெடுத்ததை பற்றி சொன்னார். அடுத்தது அந்த மழை எவ்வாறு கெடுத்ததோ அவ்வாறு அந்த கெட்டவர்களை திரும்பவும் மேலுக்கு கொண்டு வரும் என்பதனை பற்றி பேச உள்ளார். எனவே அங்கே மற்று என்ற சொல்லை பயன்படுத்தினார். அதாவது நாம் ஒரு வண்டியில் செல்லும் பொழுது ஒரு கியரிலிருந்து இன்னொரு கியருக்கு மாற்றுகின்றோம் அல்லவா, அதே போல திருவள்ளுவர் இந்த குறளில் முதலில் மழையின் கெடுத்தல் தன்மையை சொல்லிவிட்டு இனிமேல் அடுத்தது மழையின் கொடுத்தல் தன்மையை பற்றி பேசப்போகின்றார். மழை எவ்வாறு ஒருவனை பள்ளத்தில் தள்ளியதோ அதே போல அவனை மேலுக்கு உயர்த்துவதை பற்றி சொல்லப் போகின்றார். கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே, ஆங்கே என்பது போல என்பது போல, ஒரு ஓம உருபு. மற்ற ஆங்கே எவ்வளவு கெடுத்ததோ அதே போல எடுப்பதும், எவ்வாறு அவர்கள் கீழே விழுந்தார்களோ அதே போல அவர்களை தூக்கி விடுவதும், அவர்களுக்கு பொழிந்து கொடுப்பதும் எல்லாம் மழை என்றார். மழைதான் எல்லாம், கெடுத்ததும் மழைதான், கெடுத்தது போல கொடுத்ததும் மழைதான். எனவே மழையை நாம் கடவுளுக்கு நிகராக போற்ற வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவரின் அவாவாக இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.